உத்யோகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இனியவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் மணிமாறன். வணக்கம். வணக்கம் மணிமாறன். ஒருவேளை நீங்க முதல் முதல்ல சின்ன வயசுல ஒரு பேனா பயன்படுத்திருப்பீங்க இல்லையா? அந்த பேனா உங்க கையில கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க தாத்தா யூஸ் பண்ண பேனா கிடைச்சா? ஐயோ, அதோட குஷியா இருக்கும். அவங்களோட தாத்தா யூஸ் பண்ண பேனா கிடைச்சா இதெல்லாம் ரொம்ப அதிகம். அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு தெரியாது. ஆனா பழைய பொருள் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா. எதுக்கு இதை பத்தி ஆரம்பிச்சீங்க காலையில? இது வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நாள் தான், செரிஷ் அண்ட் ஆன்டிக் டே. அதாவது ஒரு பழைய பொருட்கள் நம்ம கையில கிடைக்கும் போது நமக்கு வந்து நார்மலாவே சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த வகையில இந்த மாதிரி தொல் பொருள் அப்படின்னு கிடைக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கும். சோ அது கையில கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே பல காலமாகி, இது யார் பயன்படுத்தினா, இது எப்போ பயன்படுத்தினாங்க, பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள், அதுவும் நம்ம இந்தியா மாதிரியான பாரம்பரியமிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அவசியமா நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, முக்கியமா நம்ம தமிழ் பகுதியில் பேசும்போது இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசுவோம். அப்ப அந்த காலத்துல இருந்த பொருட்கள் நம்ம கையில கிடைச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. சோ அதனால இன்னைக்கு இந்த நாள்ல வந்து பல விஷயங்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு. இதுக்காக ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அவங்க யாரு என்ன அப்படிங்கறத ஒரு பாட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம். புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாள் அல்லவா? உங்கள் புதியுகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ மணிமாறன் அண்ட் ஆனந்தி. ஆனந்தி, இன்னைக்கு என்ன நாள், என்ன இதுக்கான சிறப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த சிறப்பான நாள் பத்தி நம்ம கூட நிறைய டிஸ்கஷன் எல்லாம் பண்ண போறாங்க இல்லையா? அதுக்காக வந்திருக்கிற கெஸ்ட் யார்? இன்னைக்கு செரிஷ் அண்ட் ஆன்டிக் டேல நம்ம கூட பேச வந்திருக்காரு ஆன்டிக் ஸ்பெஷலிஸ்ட் திரு சங்கரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் தொல்லியல் பொருள் நல்லாண்டு வாழ்த்துக்கள். சரி, முதல்ல இந்த ஆன்டிக் அப்படின்னா நம்ம எதெல்லாம் அப்படி ஆன்டிக் அப்படின்னு சொல்ல முடியும்? நம்ம நாட்டில் வந்து ஏஎஸ்ஐ ரூல் படி, அதாவது தொல்லியல் சட்டப்படி, 100 வருடத்துக்கு பழைய எல்லாமே வந்து நம்ம ஆன்டிக் சொல்கிறோம். இப்போ நம்ம கிராமத்துக்கு போனோம்னா எல்லாமே 100 வருஷத்துக்கு பழசு நிறையவே இருக்குது. அதனால் முக்கியமான வரலாற்று சான்றிதழ்கள், அதாவது சோழர் கால சிலைகள், நாயக்கர்மார் சிலைகள், ரவிவர்மா பெயிண்ட் முடிய நம்ம வந்து முக்கியமான தொல்லியல் பொருட்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு தொல்லியல் சட்டம் சொல்லுது நம்மளுக்கு. அதாவது 100 வருஷத்துக்கு பழமை எல்லாமே நம்ம வந்து ஏஎஸ்ஐல ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்கு நம்மளுக்கு. ஓகே சார். இப்போ அதே மாதிரி சார், இப்போ இந்தியாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆன்டிக் பொருட்கள் அப்படின்னாக்க இது இதெல்லாம் சார் சொல்லலாம்? இந்தியாவில் நிறைய ஆன்டிக் பொருள்னா முதல்ல வந்து நாணயங்கள் தான் முதல்ல, அதுக்கப்புறம் சிலைகள். சிலைகளில் வந்து செப்பு திருமணி இருக்குது, கல்லால் செய்யப்பட்டவை இருக்குது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து பழமையான ஹிஸ்ட்ரி இருக்குது நம்மளுக்கு. அதனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிற பாப்புலேஷன் எல்லாமே, மக்கள் எல்லாமே சிலை பண்ணியிருக்காங்க. மண்ணில் தரக்கொட்டாதுன்னு சொல்லுவாங்க, மண் சிலை இருக்குது, சுட்ட சிலைகள் இருக்குது, அதுக்கப்புறம் கல்லில் பண்ணது இருக்குது, செம்பில் பண்ணது இருக்குது, ஈயத்தில் பண்ண சிலை இருக்குது. அதுதான் நிறைய கிடைக்குது. முக்கியமானதில் எதெல்லாம் சொல்லணும்னா காப்பர் பிளேட் சொல்லுவாங்க, அதாவது செப்பேடுகள். செப்பேடுகள் தான் நம்ம வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியே சொல்லுது, நம்மளோட சரித்திரத்தை எது சொல்லுதுன்னா செப்பேடுகள் தான். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இடத்துனா கல்வெட்டுகள். கல்வெட்டுகள் வந்து மலையில் நிறைய இருந்தது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோவிலிலையும் இருக்குது. அதுதான் முக்கியமானது, அது நிறைய கிடைக்குது இப்போ நம்மளுக்கு. ஓகே. தொல் பொருள் அப்படிங்கிறது 2000 வருஷத்துலேருந்தே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது 2000 வருஷம் ஓல்டான பொருட்கள் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இதை வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு முன் இதுக்கான ஆராய்ச்சி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இதுக்கான ஆராய்ச்சி எப்படி போயிட்டுருக்கு? அதான் ஒரு சின்ன ஒரு ப்ரோவ் ஒன்று சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் அதாவது இங்கிலீஷ் பீப்புள் ஆஸ் எவ் கலெக்ஷன் அந்த நெக்ஸ்ட் ஹவுஸ், அதாவது ஒவ்வொரு அடுத்த வீட்டுக்கும் ஒரு கலெக்ஷன் இருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் அப்படி இல்லை, எவ்ரி 3rd house ஆஸ் ஏ கலெக்ஷன். அது புதுசாக தான் இருக்கும், பட் உண்மை அதுதான். ஏதாவது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா சில்லறையில் வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி பழக்கம் இன்னும் இருக்குது. அந்த புரியல, பிரிட்டிஷ் காலத்து காசுகள் கூட கிடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் காலங்களுக்கு வந்து அது ரத்தத்துலேயே ஊர்னது அவங்களுக்கு. பழசுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரிட்டிஷ் காரங்களில் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து வந்ததே முதல்ல வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தான். பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி உள்ள புக்குகள் எல்லாமே வந்து அவங்க எழுதினது தான். இந்தியன் எழுதினது வந்து ரொம்ப குறைவு. 1970 அப்புறம் நம்ம தொல்துறையில நாகசாமி அவர்கள் பதவியேற்றப்பறம் தான் தமிழ்நாட்டோட தொல்லியல் துறையே கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சது. அவர் தான் நிறைய புக்கெல்லாம் ரீப்ரிண்ட் பண்ணி நிறைய ஆராய்ச்சிக்கு ஊக்கி வச்சாங்க அவர். அதனால தான் இப்போது பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி இருந்தது வந்து சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு யாருமே அதை பற்றி யோசிக்க கூட இல்லை.
ஸோ அதனால் அப்படியே ஸ்டாண்ட்ஸில் அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் 1970 தான் அது ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி இப்போ வந்து பெரிய லெவலில் இருக்குது. அது வந்து சந்தோஷமான செய்தி தான். ஓகே சார், இந்த காயின் கலெக்டிங் இருக்குல்ல சார், அது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பலாயிரக்கணக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டான காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. அதை பற்றியும் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன சார், நம்ம காயின் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அதெல்லாம் தாண்டி என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது? காயின் கலெக்டருக்கு முதல்ல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. 100 வருஷத்துக்கு பயிற்சி எல்லாமே இது கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் காயின்க்கு வந்து அது விதிவிலக்கு இருக்குது, அதனால் அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம அது நான் சொன்ன மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து காசுகள் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது அந்த காலத்து பிறங்க அவங்க உபயோகப்படுத்தின பொருள் ஒன்று நம்ம கையில் கிடைக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம சங்ககால சேரர், சங்ககால சோழர்கள், சங்ககால பாண்டியர்கள் எல்லாருமே காயின் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவர்கள், அப்புறம் சோழர்கள், அப்புறம் விஜயநகர் பீரியட், அப்புறம் பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், விஜயநகர்காரர்கள், அப்புறம் நாயக்கர்கள், அப்புறம் வந்து நவாப்புகள், ஆற்காட்டு நவாப்பு, அந்த மாதிரி நவாப்புகள் எல்லாருமே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்க வராங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம ஆளலாங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, முகலாய மன்னர்களோட காசுகளை வந்து நம்ம வந்து ஹேண்ட்மேட், அதாவது கையால் தான் அடித்து பஞ்ச் பண்ணி அதை பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் உருவமே அது இருக்காது, அது வந்து டம் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணான்னா, நான் உங்களுக்கு காயின் பண்ணி கொடுக்குறேன், நம்ம வந்து லண்டனில் கொண்டு போய் மிஷினில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் சாம்பிள் பண்ணி கொடுத்தோன்னே அதை பார்த்து எல்லாம் மயங்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மன்னர்களாக அவங்கள வந்து காயின் ஆர்டர் கொடுத்தாங்க அவங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஒரு ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா காயினும் மின்ட் லண்டன்லேருந்து தான் வருதுங்கிற ஒரு ஒரு நிலைமை வந்தோடனே ஃபைனான்சியல் கண்ட்ரோலே நம்மள இருக்குது, நம்ம ஏன் ஆளக்கூடாதுன்னு ஒரு ஐடியா அதனால தான் அவனுக்கு தோன்றிருக்குங்கிற ஒரு ஒரு இது கூட இருக்குது, ஒரு ஐடியா கூட இருக்குது. இது வரைக்கும் நம்மளோட வளங்கள் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்காக தான் அங்கேருந்து வந்து நம்ம இடத்துல வந்து சுரண்டி கொஞ்சமாக எடுத்து நம்மளை ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் இது வரைக்கும். ஆனால் அந்த காயின் அவங்க அடிச்சு கொடுத்து ஏன் நம்ம இப்படின்ற ஒரு வரலாறு வந்து இப்போ தான் நம்ம புதுசாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், ஆனால் இப்போ காயின்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா வந்து மற்ற தொழில்பொருட்களாக இருக்கட்டும் இதெல்லாம் எடுக்கும்போது இதோடய வயசும் அதுக்கப்புறம் இதுக்கான காலத்தையும் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல்ல வந்து ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு மாதிரி காரியம் வச்சாங்க. முதல் காசுகள்ங்கிறது, முதல் காசுகள்ங்கிறது பஞ்சமார் காயின், அது முத்திரை காசுகள்னு பேர். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு குரூப்பாக இருந்தாங்க. ஒரு குழு இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள ஒரு கிராமம்னு வச்சுங்களேன், கிராமத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பண்ட மாற்று முறை வந்து சரியாக வரலை, அதனால் ஏதாவது ஒரு மாற்றுப்பொருள் வேணும்னு யோசித்தாங்க. இப்போ என்னென்னா ஒரு வெள்ளி தகடை எடுத்து 3.6 கிராமுக்கு அதை வெட்டுவாங்க. வெட்டிட்டு அந்தந்த குழுக்களுக்குன்னு ஒரு ஒரு குறியீடு இருக்கும், சூரியன், சந்திரன், மலை, புலி, சிங்கம் அந்த மாதிரி இருக்கும். அந்த குறிய ஒரு டை எடுத்து அதில் அடிச்சிருவாங்க. அடித்தான்னா அது அந்த அந்த கிராமத்துக்கு மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தலாம், காசாக பயன்படுத்தலான்னு ஒரு இதுதான் முதல்ல காசு. அது பேர் பஞ்சமார் காயின், தமிழில் முத்திரை காசுகள்னு சொல்லுவாங்க. அது அடுத்தக்காரங்க இந்த ஊர்க்காரங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. நான் அசோசியேஷனில் முதல்ல என்ன சொல்கிறான்னா, டூப்ளிகேட் காயின், அதாவது டூப்ளிகேட் காயின் போடக்கூடாதுன்னு அசுசாசத்துலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அசுசாசம் தான் முதல்ல டாக்குமெண்டேஷன் கிடைக்குது. அதனால் அந்த முத்திரையினால் அந்த கவர்மெண்ட்டுக்காரங்க போட்ட காயின்னா அது கரெக்ட் வெள்ளியாக இருக்கும், அது எக்ஸ்சேஞ்சு கிடைக்க பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ஊர்க்காரங்க வாங்குறாங்க. வாங்கி அவங்களோட பஞ்சையும் அதில் போடுறாங்க. அப்புறம் அந்த கிராமத்தில் யூஸ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி முத்திரை காசுகள் வந்து ஒரு 5 கிராமத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு முத்திரை காசுகள் எடுத்திங்கன்னா மினிமம் 5 பஞ்சஸ் இருக்கும் அதில். அதுதான் முதல்ல காசுகள். அதுக்கப்புறம் ரோமேனியர்கள் இந்தியாவுக்கு வந்து கிராம்பு பட்டுலாம் வாங்குறதுக்கு வரும்போது அவங்களோட தங்க காசுகள் கொண்டு வராங்க. அவங்க தங்க காசுகள் தான் வணிக முறையாக இருந்திருக்கு. எவ்வளோ வருஷத்துக்குன்னா 1000 வருஷத்துக்கு முதல்ல தமிழ்நாட்டில் போட்ட தங்க காசுக்குன்னா அது ராஜராஜ சோழன் போட்ட காசு தான். அதுக்கு முன்னாடி எல்லாமே ரோமேனிய காசுகள் தான் நம்மளுக்கு செலாவடியாக இருந்திருக்குங்கிறது தான் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அது. ஆனந்த், இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதையல் கிடச்சிருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி புதையல் கிடச்சிருக்கு நீங்கள் நேரடியாக ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. யாருக்கோ கிடச்சிருக்கு, யாருக்கோ கிடச்சிருக்கு, ஒன்று சினிமாவில் பார்க்குறோம் இல்லைனா பேப்பரில் பார்க்குறோம். இப்படி தான் இந்த புதையல்லாம் கிடைக்குது அப்படின்றாங்களே, அதெல்லாம் உண்மையான அது வந்து எந்த மாதிரி இடங்களில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம்? புதையல் கிடைக்கிறதுங்கிறது உண்மை தான், அது அதில் ஒன்றும் சந்தேகம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் வேணால் சொல்லலாம். இப்போ வந்து இவ்வளவு கோவில்கள் பார்க்குறோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர் கால கோவில், சோழகாலம், பட் பல்லவர் காலத்தோடு மன்னர் வாச ஒரு வீடு, அதாவது மாளிகை நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் கிடைக்கலன்னா, முதல்ல போர் எடுத்து போரில் வென்றோன்னா என்ன பண்ணுறாங்கன்னு நேராக போய் அந்த மாளிகையை தான் உடைக்கிறாங்க. அங்கே இருக்கிற அவங்கள குழந்தைகளுக்கு ஒன்று, மனைவிகளுக்கு ஒன்று தான் அந்த வம்சத்தை அழிக்கிறாங்க.
அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல. அந்த மாதிரி போர் புரியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கோவிலில் இருக்கிற சிலையெல்லாம் எடுத்து பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. ஒரு சேஃப்டிக்கு வேண்டி, பாதுகாப்புக்கு வேண்டி புதைச்சி வச்சிடுறாங்க. அது வந்து ஒரு ரெண்டு தலைமுறை ஞாபகம் இருக்கும், மூணாம் தலைமுறையில் யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால் அது மக்கள்கள் போரில் இறந்து போயிருக்கலாம், அல்லது அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருக்கலாம். அந்த மாதிரி பொருட்கள்லாம் பிற்காலத்தில் வந்து தோண்டும் போதோ அல்லது ரிவரில் தண்ணி அடிச்சு வெள்ளம் அடிச்சுட்டு வரும்போதோ வெளியில் வருது. அது அதனால் இப்போ புதையல் கிடைக்குது. இப்போ நம்ம அணை கட்டியிருக்கோம், எல்லாம் கட்டியிருக்கோம். அந்த காலத்தில் அணைகள்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு நம்மளுக்கு வந்து வயல் சார்ந்த நாகரிகம் தான் ரொம்ப ஜாஸ்தி 1500 வருஷமாக. ஸோ அதனால் ஒரு ஆற்றுல ஒரு திடீர்னு ஒரு வெள்ளம் வந்ததுன்னா ஊரில் இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சுன்னு போயிடும். அது எங்கே போகும்? திருப்பி மண்ணுக்குள்ளே தான் போகும் அது. ஸோ மண்ணை தோண்டும் போது அது கிடைக்குது. ஆனால் புதையல் கிடைக்குதுங்கிறது உண்மை தான். ஆனால் நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 4 அடிக்கு, அதாவது பூமியிலேருந்து 4 அடிக்கு கீழே எது கிடைச்சாலும் அது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்தாலும் கூட அது வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் சட்டம். அந்த அப்படி கிடச்சதுன்னா அதில் 1/3 பங்கு டெல்லியில் 12 பேர் கூடி அவங்க ஒரு மதிப்பிட்டு அந்த மதிப்பை மதிப்பை வந்து புதையல் கிடச்சது யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமாக இதுவரை நடந்ததாக சரித்திரமே இல்லை அதில். ஓகே, உங்களுக்கு எப்படி சார் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும்? நீங்கள் எங்கே போய் இந்த மாதிரி தேடுவீங்க? அல்லது ஒருத்தங்க கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி அதை வாங்குவீங்க? 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பொருட்கள் யார் நம்ம வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பற்றி தெரியணும் நம்மளுக்கு. அதாவது வம்சாவசமாக இப்போ எங்கள் வீட்டு பூஜாரியில் பார்த்தீங்கன்னா சின்ன சிலை இருக்குது. அது வந்து 3வது தலைமுறையாக எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, அப்புறம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ 3 தலைமுறையாக இருக்கும்போது அது மினிமம் 300 வருஷம் பழசு அது. ஸோ அந்த மாதிரி வீட்டுகளில் வந்து பழைய பொருட்கள் இருக்கும். 2வது, வீட்டில் ஏதாவது பழைய காசுகள் எல்லா காசுகள் இருந்ததுன்னா நம்ம வழக்கம் எப்படின்னா கொண்டு போய் கோவில் உண்டியில் போட்டுருவாங்க. திருப்பதி உண்டியில் மட்டும் 400 கிலோ தங்க காசுகளை உருக்காமல் விற்காமல் தனியாக வச்சுருக்காங்க. அதை பற்றி 3 வால்யூம், 500, 1000 பக்கம், 1000 பக்கமாக 3 வால்யூம் போட்டிருக்காங்க. இதுவரை 2 வால்யூம் வெளியிட்டாச்சுன்னு 1 வால்யூம் பிரிண்டிங்கில் இருக்குது. அவ்வளோ பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் கோவிலில் போட்டனா அது வழியாக வரும் உங்களுக்கு. 3வது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஆற்றுல போய் எல்லாம் செஞ்சிடும். இந்த அரிப்புக்காரர்கள், இருளர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, பாம்பு பிடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுல போய் தங்க பொடி எடுக்கிறதுக்கு வந்து அவங்கள ஒரு 4 குடும்பம் சேர்ந்துருவாங்க. ஒரு 20 அடி தோண்டுவாங்க. அந்த என்னென்னா மண்ணில் எதுவுமே நிற்காது, எதை போட்டாலும் மண்ணில் போயிடும். அது ஒரு களிமண் படிமம் இருக்கும், மண் இருக்கும், அந்த இடம் முடிய தோண்டுவாங்க. தோண்டி அதுக்கு மேலே இருக்கிற லேயர் எடுத்துன்னு வந்து மேலே வந்து அரிச்சி அதை எடுப்பாங்க. அதில் தங்கம் கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம், வெள்ளத்தில் வந்த பொருட்கள், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரிவர் கடக்கும்போது காசுகளை போடுற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அந்த காசுகள், அப்புறம் கும்பமேளா போனோன்னா தலையில் காசு வச்சு முழுகிற வழக்கம் இருக்குது. அந்த அந்த காசுகள் எல்லாமே அதுக்கு அடியில் போய் தான் இருக்கும். அதை தோண்டி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் போய் அவங்கள்ட்ட போய் அந்த காசுகளை வாங்கி அதை சுத்தப்படுத்தி அதில் என்ன எழுதிருக்கு, என்ன சிம்பல் இருக்குது. புலி இருந்ததுன்னா சோழர்கள், அப்புறம் வில்லம்பு இருந்ததுன்னா சேரர்கள். அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, இதுவரை அதை யார் ரிப்போர்ட் பண்ணலன்னா அதை ரிப்போர்ட் பண்ணி உரிய டாக்குமெண்ட் பண்ணுறது தான் எங்களோட கலெக்டரோட முக்கியமான வேலை அது. ஆனால் இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னாக்கா நிறைய தோண்டு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி அதை பற்றி பேச ஆரம்பித்த பிறகு சாரை கேள்வி கேட்க நிறைய விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னாக்கா, இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னா நம்ம சைடில் என்ன தெரியும்னா காயின் கலெக்டிங் மட்டும்தான் பெருசாக தெரியும். அதை தவிர வேறு ஒன்றுமே பெருசாக தெரியாது. பட் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய அவேர்னஸ் நாமளும் வளர்த்துக்கணும், இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டுமே அப்படிங்கிற ஃபீல் கூட வருதுன்னு சொல்லலாம். ஆமாம், ஒரு கோயிலுக்கு போகும்போதும் வந்து சின்ன கோயிலாக இருந்தால் சும்மா பார்த்துட்டு சுற்றி 4 சுற்று வந்துட்டு அப்படியே வெளில வந்துடுவோம். ஆனால் அந்த கோயில் இருக்க சிலை வந்து எத்தனை வருடங்கள் பழமையானது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோயில் பற்றியும் பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கு, பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்கோம். இனியவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் மணிமாறன். இன்னைக்கு செரிஷ் அண்ட் ஆன்டிக் டேல இதை பற்றி பேச பேச எனக்கு என்னென்ன ஞாபகங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் இதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. அதாவது காலம் காலமாக இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம சேமித்து வைக்கிறதுக்குனே ஒரு டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து காலம் போக எல்லாம் வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து கொலு வைப்போம் தெரியுமா? ஸோ அதில் வந்து இப்போ எங்கள் வீட்டில் இருக்க அந்த பொம்மைகள்லாம் பார்த்தோம்னா 100 வருஷம், 150 வருஷம் ஓல்டான பொம்மை தான். ஆனால் என் தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கல்யாணத்துக்கு வந்த பொம்மைகளாம். இப்போல்லாம் கல்யாணத்தில் நம்ம
பாருங்க, கோழி பொம்மைகள்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கவே முடியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலைகள் அந்த பொம்மைகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, சார் சொன்னபடி 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது வந்து சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்படின்னா நம்ம பாதி பேர் வீட்டில் இருக்க பொம்மைகள்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் அவங்க, ஏன்னா கொள்ளில் இருக்கிறது எப்பவுமே கொஞ்சம் பழைய காலத்து பொம்மைகளாக தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு புதுசாக ஒரு காயின் கிடைக்குது, புதுசாக ஒரு வித்தியாசமான பொருள் கிடைக்குது அப்படின்னா, இதுக்கு முதல்ல நம்ம பெருசாக அதை பற்றின அவேர்னஸ் இருக்காது, ஒன்று தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், அதை கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் இனிமேல் அதை எடுத்து அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்காவது முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய நிறைய சார் சொல்லும்போது தெரிஞ்சு வேண்டியதாக இருக்குது. ஓகே, நீங்கள் பாதியிலே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டிங்க, தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது, பேசலாம். சரி, இப்போ நிறைய வந்து நம்ம பேப்பரில் பார்க்குறோம் இல்லை நந்தி, அப்பப்போ வந்து சிலைகளை வந்து அயல் நாடுகளுக்கு கடத்துறாங்க அப்படிங்கிறத நிறைய பார்க்குறோம். இது எப்படி சார் கடத்தப்படுது, இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும், இப்போ தங்கம் வெள்ளி எல்லாம் தாண்டி இந்த சிலைகளுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குமோ? சிலை கடத்தல்ங்கிறது 100 வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம சட்டத்தில் படி என்ன சொல்கிறாங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறாங்க. ஆனால் ஒரு புதியதாக ஒரு சிலையை பண்ணி அயல்நாட்டுக்கு அனுப்பினிருந்தால் அது ஏஎஸ்ஐயில் பர்மிஷன் வாங்கி தான் அனுப்பணும். நம்ம அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம 1970 முடிய நம்மளுக்கு அவேர்னஸே இல்லை. ஸோ புதிய சிலை அனுப்புறதாக சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி பழைய சிலையை வச்சு அனுப்பிச்சிடுறது பழக்கம் தான் நிறைய இருந்திருக்கு. இப்போ புதுசாக என்னென்னா, கபூர்னு ஒருத்தர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி பீகார் சிறையில் வச்சுருக்காங்க. அவர் வந்து நியூயார்க்கில் ஒரு பெரிய ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் வந்து சவுத் ஏஷியன் ஆன்டிக் டீலர். அவர் ஒரு 20 மியூசியத்துக்கு பொருட்கள் கொடுத்துருக்காரு. அதில் 50% இந்தியன் சிலைகள் தான் அதில். அவர் ஜெர்மனில் அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவரோட டேர்ன் ஓவர் வந்து $1,000 crore இதுவரை பண்ணது பிஸ்னஸ், அவ்வளோ பண்ணியிருக்கார் அவர். அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா, யுனிஸ்கோர் சட்டம்படி 1970 அப்புறம் ஏதாவது ஒரு நாட்டில் உள்ள சிலை நம்ம நாட்டு சிலை தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா, அந்த சிலை இந்தியாவுக்கு எந்த விதமான காம்பன்சேஷன் கொடுக்காமல் கொண்டு வரலாம் அப்படின்ருக்கு. நம்ம மனிதர்கள் தானே, எது வாங்கினாலும் 1970 முன்னாடி வாங்கின மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் இப்போ வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு விஜயகுமார்னும் டெல்லியில் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு சிலையை நம்ம நாட்டு சிலை தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி 900 years 900 வருஷம் உள்ள சிலையை ஆஸ்திரேலியா மியூசியத்துலேருந்து டிஸ்பிளேலேருந்து எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வரத்துக்கு வழி பண்ணியிருக்காங்க. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, பப்ளிக் அவேர்னஸ் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இது வந்து கவர்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலாக கேஸ் போட்டு கோர்ட்டில் வாதாடி வாங்க வேண்டிய ஒரு பொருளை ரெண்டு தனி மனிதர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வந்ததுன்னா 90% வெளிநாட்டில் இருக்க சிலையெல்லாம் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம கோயில்களில் இருக்க சிலைகளுக்கு வந்து இந்தளவுக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி சிற்பங்கள் ஆகட்டும், இல்லை வந்து பல இதே மாதிரி தொல்பொருள்கள் ஆகட்டும், இது வந்து நம்ம இந்தியாவில் எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது? திருவாரூரில் வந்து ஒரு 6,000 சதுர அடியில் வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி அலாரம், ஹை செக்யூரிட்டி அலாரத்தோட பாதுகாப்போட கோவில் அந்த இருக்கிற எல்லா சிலைகளையும் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு 4,000 சிலை உள்ளே இருக்குங்க, எல்லாமே பழமையான சிலை தான். அந்தந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு பூஜை வருஷா பூஜை நடக்கும்போது அந்த சிலையை கொண்டு போய் பூஜை பண்ணுவாங்க, திருப்பி அங்கே கொண்டு வச்சுருவாங்க. ஸோ அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது. மிச்சது எல்லாமே அறநிலைய துறையோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அது எல்லாமே டெய்லி செக் பண்ணுறன்னு ஒரு வழக்கம் இருக்குது. இந்த சிலைகள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு ரிஜிஸ்டர் வச்சு அதை செயல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி பொது பாதுகாப்பாக தான் இருக்குது. பட் சின்ன சின்ன கோவில் இருக்குது, ஒரு கிராமத்தில் இருக்கிற கோவில்னால் தெரியும் உங்களுக்கு, மக்கள் போய் வழிபடுறதே கிடையாது, பழஞ்சு போயிடுது. அந்த இருக்கிற கோவில் சிலைகள் தான் நிறைய திருட்டு போகுது. அதாவது அதர்வைஸ் இப்போ நிறைய சேஃப்டியாக தான் இருக்குது, நம்ம கவலைப்பட வேண்டாம். இல்லை சார், இப்போது நம்ம நாட்டில் தொல்பொருள் ஆய்வுகள்லாம் எந்த அளவுக்கு சார் நடக்குது? எகைன் நான் அந்த சட்டத்தை தான் குத்தம் சொல்லணும். ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிறது நம்ம வந்து எக்ஸபிஷன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸபிஷன் பண்ணுறதுக்கு ஆர்கியாலஜி படித்தவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. பட் அந்த சப்ஜெக்ட் படிக்கிறவங்க மொத்தமாக இந்தியாவில் மட்டும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஆர்கியாலஜி சைட்டுங்கிறது 5,000 சைட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிறுவாரூர்னு நம்ம சென்னை பக்கத்தில் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இருக்குது, அதில் வந்து கல்வட்டம் அப்படின்னு ஒரு இருக்குது. அதாவது 2,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனை புதைக்கும்போது புதைச்சி அவன் பயன்படுத்தின எல்லா பொருளையும் வச்சு ஒரு வீடு மாதிரியே கட்டி அதில் மண்ணை போட்டு மூடி அது அடையாளம் தெரியுங்கிறது வண்டி கற்கள் பெரிய பெரிய பாறைக்கற்களை ரவுண்டாக கொண்டு வந்து வச்சுருவாங்க. அந்த இது வந்து 200 கல்வட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி போய் பார்க்கும்போது ஒன்று கூட இல்லை, எல்லாத்தையும் கழிச்சிட்டாங்க. ஏன்னா அதில் இருக்கிற அந்த சாயில் நல்லா இருக்குது, அதுக்கு வீடு கட்டுறதுக்கு மண் கிடைக்காதனால ஆல்டர்னேட்டிவ் அந்த மண்ணை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்போதைக்கு
ஸோ இப்போ வந்து தொல்பொருள் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குது? இப்போ அது சப்போஸ் குறைவாக இருக்குது அப்படின்னா அதை பற்றின கேள்வி என்னென்னா, இப்போ வந்து இப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்தது, அந்த காலத்தில் இந்த சிலைக்கு வந்து இவ்வளோ மதிப்பு இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியாதது ஒரு குறையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சார், அதே மாதிரி பானந்தி கேட்குற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னாக்கா, நம்ம வீட்டிலேயே இருந்தாலும் கூட இந்த புதையெல்லாம் பார்த்திங்கன்னா சட்டம், அரசாங்க சட்டப்படி பார்த்திங்கனாக்கா அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் இப்போ நீங்களே சொன்னீங்க பார்த்தீங்கன்னாக்கா, மூணில் ஒரு பங்கு வந்து அது யாருடைய நிலத்தில் கிடச்சதோ அவங்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குது, எந்த அளவுக்கு சாத்தியம், அது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் தெரியல அப்படின்னு சொன்னீங்க. இப்படி தொல்பொருள் சம்மந்தமாக நிறைய தெரியாத விஷயங்கள், தெரியாத மர்மங்கள் அப்படின்லாம் இருக்குது இல்லையா? சரி, நிறைய மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த தொல்பொருள் சம்மந்தமாக ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள்லாம் நிறைய கொள்ள, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். இப்போ நான் வந்து நாணயவில் ரொம்ப நாளமாக நான் வந்து நாணயங்கள் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு வருஷத்துக்கு இங்கிலாண்ட்லேருந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க. வருஷம் வருவாங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துப்பாங்க. ஆர்கியாலஜி சம்மந்தமாக எடுக்கும்போது நாணயவியல் அதில் ஒரு சின்ன சப்ஜெக்ட். அதனால் ஒவ்வொரு வருஷம் அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக சுற்றுவாங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கும், என்னெல்லாம் ஆர்கியாலஜிக்கலாம் அவங்க என்ன சப்ஜெக்டோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க. தொழில் துறையில் நாணயம் மட்டும் எடுக்கிறவங்க இருப்பாங்க, அல்லது எழுத்துக்கள் மட்டும் படிக்கிறவங்க இருப்பாங்க. காயினில் என்ன போட்டிருக்கு, சிலைகள் இந்த சிலைக்கும் காசுகள் உள்ள உருவத்துக்கும் உள்ள கம்பேரிசன், அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அதை எடுத்து அவங்க படிக்க வருவாங்க. அவங்க படிக்க வரத்துக்கு உள்ள ஸ்டைஃபண்ட் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்குது. ஆனால் இந்தியாவில் இந்த ஆர்கியாலஜிக்கு ஃபண்டு, மியூசியத்துக்கு அலோகேஷன் பண்ணுற ஃபண்டு கூட இப்போ வந்து படிப்படியாக குறைச்சின்னு தான் வருவாங்க, வழியே கூட்டுறதுக்கு வழியே இல்லை. அப்போது அது வளர்ச்சி எப்படி வருங்கிறது சொல்லாமையே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்க இந்த மாதிரி தொழில்பொருட்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம்? புத்தகம் வழி தான் அது ரொம்ப நல்ல வழி. நீங்கள் வந்து தமிழ்நாடு பப்ளிக், தமிழ் மொழி சார்ந்தா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, மியூசியத்தில் புத்தகம் கிடைக்கும். அப்புறம் ஸ்டேட் ஆர்கியாலஜி, தமிழ்நாட்டு தொல்லியல், அவங்க வந்து 1000+ புத்தகங்கள் பிரிண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எல்லா முனைவர்கள் யாராவது ஒருத்தர் எழுதுறோன்னு சொன்னார்னா அதை வாங்கி பார்த்து அதை வந்து பப்ளிகேஷனுக்கு உரியதா அப்படின்னு பார்த்துட்டு அதை வாங்கி எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது மாதிரி 1000+ போட்டிருக்காங்க தொல்லியலை பற்றி. அதனால் அந்த மாதிரி புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் அது சேகரிப்பாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அதுபடியும் கலெக்ட் பண்ணலாம். ஆனந்தி, இப்போது காயின் கலெக்டிங் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம், என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. நாமளே வீட்டில் என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்து, அதாவது யூஸ் பண்ண முடியாது, இப்போ செல்லாது அப்படின்னு சொல்கிற காசுகள்லாம் நிறைய வச்சுருப்போம். அதேமாதிரி புதுசாக நோட் இருந்ததுன்னா இது செலவே பரக்கூடாது அப்படின்லாம் சேர்த்து வச்சுருப்போம். நீங்கள் அந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, பழக்கம் இருக்கா? நான் வந்து அதிகமாக காயின்ஸ் இல்லை, ஸ்டாம்பு தான் நிறையா இருந்திருக்கு. அது தவிர காயின்ஸில் ஜுவல் பாக்ஸ் பார்ட்டி யூஸ் பண்ணதும் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் வேணால் இருந்திருக்கு. ஒழிய காயின்ஸ்ன்னு சொல்லி தனியாக எனக்கு இருந்ததில்லை. பட் ஆனால் இந்த காயின் கலெக்ஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது எப்படி பண்ண முடியும் சார், காயின் கலெக்ஷன் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி கலெக்ட் பண்ண முடியும்? காயின் கலெக்ஷன் வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். நான் சொன்ன மாதிரி 2000 நம்ம காயின் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ காசுகள் புழக்கத்தில் இருந்ததுன்னா எவ்வளோ காசுகள் கிடைக்குன்னு பாருங்கள். அது சங்ககால காசுகள் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பல்லவர் காசுகள் இருக்குது, பாண்டியர் காசுகள் இருக்குது. நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி முடிய காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காசுகள் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து எது ஃபேஷன், நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சில பேருக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காசு தான் இருக்கும் பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து கரெக்டாக வருஷம் போட்டிருப்பாங்க, 1862 1835 வருஷம் போட்டிருப்பாங்க. அதனால் அதை கலெக்ட் பண்ணுறது ஈஸி. 200 முன்னாடி உள்ள காயின் எங்கிட்ட இருக்குங்கன்னா அவங்களுக்கு தெரியுங்க இருக்கும். பட் என்ன, நான் என்னோடய சப்ஜெக்ட் என்னென்னா பல்லவர் காசுகளும் சோழர் காசுகளும் தான் நான் ஸ்பெஷலைஸ்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு எது முதல்ல பிடிக்குதுன்னு பார்க்கணும். சில பேருக்கு ஃபாரின் காயின்ஸ் தான் பிடிக்கும், அவங்க அதை மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஃபேஷன் என்னென்னு பார்த்துட்டு அந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து அந்தந்த கலெக்டர்கிட்ட போய் காமிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆற்றுப்படிகளில் கிடைக்கும், வீட்டில் வந்து கூரையிலலாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி காயின்ஸ்லாம் கிடைக்கும். உண்டியல்லேருந்து வர காசுகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபாரின்லேருந்து வர டூரிஸ்ட்கள் எல்லாமே அந்த காசுகளை திரும்பி எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. ஒன்று வெயிட்டு, இன்னொன்று அது பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு, சின்ன பொருளுங்கிறதுனால. அதனால் நம்ம ஊரில் வந்து நான் திருப்பதியில் மட்டும் 8000 ஃபாரின் காயின் இருக்குது, திருப்பதி உண்டியில் கிடச்சது மட்டும். அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்துச்சுன்னா பேங்க் வாங்க மாட்டேங்கிறாங்க. பேங்கில் வந்து கரன்சி நோட்டுகள் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, காசுகள் வந்து வாங்கவே மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி காசுகள் எல்லாமே கலெக்டர்ட்டு தான் வருது. அது அதை வந்து மெட்டல் வேலைக்கு திருப்பி விலைக்கு போட்டு அது கலெக்டர்ஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம். மூணாவது, நதி சார்ந்த இடத்துல எடுக்கிறவங்கள்ட்ட போய் வாங்கி அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்க. அது வந்து எல்லோரும் பண்ணுறது கிடையாது. காயின் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் ஹாபி தான். அது
ஏன்னா பல மன்னர்கள் வந்து தங்கத்திலேயே காசு போட்டிருக்காங்க. தங்க காசுகள் வந்து 3.4 கிராம் எடை. அது மெட்டல் வேல்யூவே பார்த்தீங்கன்னா 3000-4000 ரூபா ஆகிடும், 6000 ரூபா ஆகிடும். அதுக்கப்புறம் அது ஆன்டிக் வேல்யூ. அப்புறம் ஒரு பொருள் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறேன்னா உங்கள்கிட்ட வந்து விலை நிச்சயமாக கூட தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக இருந்தால் தான் இந்த காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியும். பட் நல்ல ஹாபி தான் அது. அந்த காலத்தில் சோழர் ராஜராஜ சோழன் பயன்படுத்தின காசு அப்படிங்கும்போது அந்த கால மக்கள்கள் அதை கையால் தொட்டு பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த காயினை வாங்கி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் அதில் உள்ள த்ரில், அதில் உள்ள சந்தோஷம். அது இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ வருஷம் ஃபீல்டில் இருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹாபி, நிறைய பேருக்கு நான் இதை பற்றி அவேர்னஸும் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னும் போது உங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, அது எவ்வளோ இருக்குது. அண்ட் நீங்கள் இதை கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, சரி இதெல்லாம் கிடைக்கும் ஒரு பர்டிகுலராக இதை எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா. ஆனால் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம ஊரில் வந்து ராஜராஜேஸ்வரன் காசு தான் நிறைய கிடைக்கும். செப்பில் போட்ட ராஜராஜேஸ்வரன் காசு தான் நம்ம வந்து, அது வந்து புதையல் கிடச்சிதுன்னா கிலோ கணக்கில் தான் கிடைக்கும். நம்ம சென்னை மியூசியத்தில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கிலோ ராஜராஜன் காசுகள் இருக்குது. நீங்கள் எந்த கலெக்டர்கிட்ட பண்ணாலும் இந்த ராஜராஜன் காசுகள் ஒன்று எப்படி நிச்சயம் வச்சுருப்பாங்க, அவ்வளோ என்ன அவ்வளோ பாப்புலேஷன் இருந்ததா, அவ்வளோ மின்ட் பண்ணாங்களாங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் யாரும் சரியாக ஸ்டடி பண்ணலை. பட் அவ்வளோ காசுகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காசு கிடைக்கும்போது அதில் வந்து ராஜராஜன் காசு மேலே வேறு எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது, அது படிக்கவே முடியல அது என்னால். அதனால் அந்த படிக்கிறது வந்து ஐராவத மகாதேவன் அப்படின்னு தொல்பொருள் எழுத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு, அவர் கையில் கொண்டு போயிருந்தேன். அவர் வாங்கி பார்த்துட்டு ஒரே நிமிஷத்தில் நரேந்திரன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாரு எங்கள். நரேந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜனோட பேரன், பொன் வயிற்று பேரன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா குழந்த பிறக்கிறதுனா பொண் வீட்டில், அப்பா வீட்டில் வந்து தான் பொண்ணோட அப்பா வீட்டில் வந்து தான் குழந்த பிறக்கும். அந்த மாதிரி அப்பா வீட்டில் வந்து பிறந்து 13வது நாளில் அவனுக்கு பேர் வைக்கும்போது அந்த காசை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த பிராமணர்களுக்கு வந்து அந்த காசுகளை கொடுப்பாங்க. அதனால் அதில் நரேந்திரன் டைம்னால ராஜராஜன் காசு மேலேயே நரேந்திரன் பஞ்ச் பண்ணி அந்த காயின்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். இதுவரை கிடைச்சது வந்து ஒரே ஒரு காசு தான் கிடச்சிருக்குது வேறு. ஓகே, இந்த மாதிரி ஆக்சுவலி நம்ம பழைய தமிழ்நாட்டில் இருந்த விஷயங்கள் பற்றி படிக்கும்போதே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் நமக்கு கிடைச்சா நமக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நமக்கு அதுக்கான மகிமை தெரியும். ஸோ அவங்க பயன்படுத்தின விதமெல்லாம் நமக்கு தெரிஞ்சா பயன்படுத்தின பொருள் நம்ம கையில் கிடைக்கும்போது நிஜமாகவே அது ஒரு நல்ல அனுபவம் தான் இல்லையா? நிச்சயமாக, நிச்சயமாக நந்தி. அது அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய இடங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கோவில் எழுதியிருக்கோம், இதை வந்து இடிக்கவோ உடைக்கவோ இதை சேதப்படுத்தினாலோ தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து உங்கள் மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்லாம் கூட நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், ஆனால் நம்ம அதை பற்றி கேள்விதான் கேட்டதில்லையே, இதை நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்டதில்லை. சப்போஸ் கேட்டிருந்தா அதுக்கான ஹிஸ்ட்ரி அங்கே இருக்கவங்க சொல்லியிருந்தாலும் சொல்லியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஜெரிஷன் ஆன்டிக் டேயில் வந்து பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எங்களுக்கும் ராஜராஜ சோழன் காயின்ஸ் எல்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.